மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட 23rd சம்மேளனத்தில் நான் பங்கெடுக்கணும் என்று பகுமானப்பட்ட கேரள முக்கியமந்திரி பினராயி விஜயன் பறஞ்சபோல் நான் உடனே சம்மதிச்சு. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 23rd மாநில மாநாடு நடைபெறுகிறது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். மத்திய மாநில உறவுகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட 23rd சம்மேளனத்தில் நான் பங்கெடுக்கணும் என்று பகுமானப்பட்ட கேரள முக்கியமந்திரி பினராயி விஜயன் பறஞ்சபோல் நான் உடனே சம்மதிச்சு. தமிழ்நாட்டில் அசம்பிளி நடக்குகின்ற திறக்குகள் உண்டெங்கிலும் இம்மேளனத்தின் பாகமாவுக என்னுள்ளது. பலவித காரணங்கள் கொண்டு நான் என்ற கடமையாயிட்டு கருதுனேன். சகாவு பினராயி விஜயன் எனக்கு தருண ஸ்நேகம் ஒரு முக்கிய காரணமான சரித்திர பரமாயி நோக்கியால் சங்ககாலம் முதல் தொடர்ந்து கேரள தமிழ்நாடு வந்தோம். எந்த கொண்டும் எனக்கு இதில் பங்கு சேரணுள்ள மற்றொரு காரணமான திராவிட கம்யூனிஸ்ட் முன்னேற்றங்களுக்கு இடையே உள்ள பந்தம் 80 வருஷங்களுக்கு மேல் ஆழம் உள்ளதான தந்தை பெரியார் 1932ல தன்னை கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ தமிழிலேயே மொழி மாற்றி பப்ளிஷ் செஞ்சிட்டார். இது நீங்களுக்கும் அறியாமல் இல்லோ. அதோடப்பம் லெலின் என்னும் ரஷ்யா என்னும் குட்டிகளுக்கு திராவிட பிரஸ்தானம் பேருகள் நல்கிட்டுண்டு. எல்லாத்தினும் மேல் என்ற பேரு ஸ்டாலின். எல்லாத்திலும் மேல் என்ற பேரு ஸ்டாலின். இதனை காலம் நீங்களுக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை அடையாளப்படுத்தத்தான் மற்றொரு காரணமும் ஆலோசியமும் இல்லை. அதுகொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட இம்மேளனத்தில் நான் தமிழ்நாடு முக்கியமந்திரி ஆயிட்டோம். ஒரு பார்ட்டியோட நேதாவை எட்டோ அல்ல வந்திருக்கணும். மறுச்சு நீங்களில் ஓரளாயி அவகாசத்தோடு கூடிய ஆச்சியமாகி எங்களோட முக்கியமந்திரி திரு பினராயி விஜயன் நான் அனுமதிக்குந்து அது நீங்களோட முக்கிய மந்திரியாகி தன்னை கடமைகள் நன்னாகி நிர்வகிக்குதுன்னு கொண்டு மாத்திரமல்ல, அதோடப்பம் இந்தியாவில் உள்ள முக்கிய மந்திரிமார்களில் ஒரு லைன் மேன் ஆயிட்டு வேறு நீங்களுக்குண்டு. இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமானால் முதலில் மாநிலங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். மாநிலங்கள் காப்பாற்றப்பட்டால்தான் இந்திய நாடு காப்பாற்றப்படும். மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்யக்கூடிய மாநிலங்களை ஒன்றிய அரசை நோக்கி கையேந்து வைப்பதில்தான் ஒன்றிய ஆட்சியாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதால் அது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அல்லவா? அது மக்களை பழிவாங்குவதாகாதா? மாநிலங்களை பழிவாங்குவதாக நினைத்து மக்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காக திட்டங்களை தீட்டினால், கல்வி உரிமையை பேசினால், நமது தென்னகத்தின் பண்பாட்டை பற்றி பேசினால், சமதர்ம கொள்கைகளை பற்றி பேசினால், உடனடியாக நம்முடைய செயல்பாடுகளுக்கு
முட்டுக்கட்டப்படுகிறார்கள். அடித்தட்டு மக்களின் உயர்வுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் இத்தகைய முட்டுக்கட்டைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். சட்டமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் மக்கள் மன்றத்தாலும் இதனை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும், எதிர்கொண்டு வருகிறோம். இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக மாநிலங்களை ஒருங்கிணைத்து குழு அமைச்சு நாம் போராட வேண்டும், போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். தென் மாநில முதலமைச்சருடைய குழு அமைக்கப்பட வேண்டும். அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக மற்ற மாநில முதலமைச்சர்கள் கொண்ட குழுவையும் தனியாக நாம் அமைக்க வேண்டும். மாநிலங்கள் அதிக அதிகாரம் கொண்டவையாக ஆக்கப்பட இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். அதற்கு அரசியல் எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். முன்னதாக தமிழக கேரளா மற்றும் திராவிட கம்யூனிஸ்ட் உறவு பற்றி ஸ்டாலின் மலையாளத்தில் பேசினார். அரங்கில் இருந்தவர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர்.